1923 ஜனவரி மாதம் 26 தேதி கனடா நாட்டில் ஒரு பிரசங்கியாரின் தவ புதல்வனாக போதகர் மார்க் டேனியல் பாண்டேன் பிறந்தார். சிறு வயதிலேயே மிஷினரிகளை குறித்ததான அநேக புத்தகங்களை விரும்பி படிப்பார். தானும் இவர்களை போன்ற ஒரு சிறந்த மிஷினரியாக மாற வேண்டும் என்று எண்ணினார். ஆயினும் கடவுளின் அழைப்பிற்காக காத்திருந்தார். 1942 வானொலி நிலையத்திலிருந்து தன்னுடைய பணியை முடித்துவிட்டு களைப்புடன் வீட்டிற்கு வந்தார். படுக்கையில் சாய்ந்த சில மணித்துளிகளில் ஆண்டவர் தன்னோடு பேசுவதை உணர்ந்தார். உலக பிரகாரமான வேலையை தள்ளிவிட்டு தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். 1954 தனது மனைவி ஹில்டாவுடன் இந்தியாவில் உள்ள கல்கத்தா வந்தார். மிஷன் ஆஃப் மெர்சி என்ற நிறுவனத்தை தோற்றுவித்து அநேக மக்களின் வாழ்க்கையை பிரகாசமடைய செய்தார். 1964 அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ற பள்ளிக்கூடத்தை கல்கத்தாவில் நிறுவினார். மேலும் தொழிற்கல்வி கூடத்தையும் ஆசிரியர் பயிற்சி பள்ளியையும் ஆரம்பித்தார். 1965 மாணவர்களுக்கு உணவு அளிக்கும் திட்டத்தை தொடங்கினார். தற்போது 20,000 மேற்பட்டோர் இத்திட்டத்தால் பயன்பெற்று வருகின்றனர். இவருடைய சேவையை பாராட்டி 1969 வருடம் அமெரிக்காவின் பெத்தானி வேதாகம கல்லூரியும் 1984 கொலம்பியா மிசோரி பல்கலைக்கழகமும் இவருக்கு பண்டிதர் பட்டம் வழங்கி சிறப்பித்தன. கடவுளுக்காய் பெரிய காரியங்களை செய்தும் மற்றவர்களை இப்பணியில் உற்சாகப்படுத்திய சிறந்த மிஷினரி மார்க் டேனியல் பாண்டேன் 1989 ஜூன் 3 இறைவன் பாதம் சரணடைந்தார். இயேசுவுக்கான முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்ட எந்த வாழ்வும் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. ஆண்டவரே, உந்தன் அழைப்பை ஏற்று உலக மக்களின் நலனுக்காக சேவை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறேன்.